வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டாக் ப்ரீட் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட நேம் சிஜூ. இது பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் பர்சனாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இது ரொம்பவும் பாப்புலரான ப்ரீட். இந்த ப்ரீட் பெருசாயதுக்கும் ஆசைப்படாது, பட் மோஸ்ட்லி ஹியூமன்ஸோட ஃப்ரெண்ட்லியா பழக மட்டும்தான் ஆசைப்படும். ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும். இந்த ப்ரீடை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீட் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். இந்த ப்ரீட் ஒரு மேன்மேட் ப்ரீட், அதாவது டாக் ப்ரீட் ஆன ஹஸா, ஹப்சோ அண்ட் பிக்கினிங்கிற ரெண்டு டாகை கிராஸ் பண்ணி தான் இந்த ப்ரீடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க டிபெட் தான். இது ஒன் ஆஃப் த 14 ஓல்டஸ்ட் டாக்னு சொல்கிறாங்க. இதோட டாக் போன் சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்டு அதை ரிசர்ச் பண்ணும்போது இந்த டாக் ப்ரீட் 8000 பிசிலேயே சைனாவில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீட் டிபெட்டில் வாழ்ந்தவங்க சைனா பீப்புளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. சைனாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன்னால இந்த ப்ரீட் பாதிக்கு பாதி அழிஞ்சதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 20th century மீதி இருந்த 14 டாகை வச்சு தான் இந்த சிஜு ப்ரீடை ரீபில் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாய் ப்ரீட். இந்த சிஜு நேம்க்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் லயன் மீனிங், அதாவது குட்டி சிங்கம். பட் இது லயன் மாதிரி வேட்டையாடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஹண்டர் டாக் கண்டிப்பாக இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆக்டிவான டாக். இந்த டாக் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தாராளமாக வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர ஃபேமிலி மெம்பர்ஸ், கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக அட்டாச் ஆயிரும். ரொம்பவும் பிளேஃபுல்லான டாகும் கூட. ஓனர் கூட ரொம்ப பாசமாக இருக்கும். எங்கே போனாலும் அவங்க கூடயே போயிடும், அவங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கும். அது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீடு வந்து ரொம்ப ஆசைப்படும். இது கண்டிப்பாக கார்டிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாது. பிகாஸ் இந்த ப்ரீடுக்கு மோஸ்ட்லி அக்ரஷன் ஆகாது, அதாவது கோவங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் வரும், வரவும் வராதுன்னு கூட சொல்லலாம். இது ரொம்பவும் கம்பானியனான டாக், அதாவது நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, காலேஜ் கோயிங் பர்சன் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ரீடை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கிட்ஸு, வயசானவங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த டாகை வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டரான டாகும் கூட. இப்போ வயசானவங்களால பெரிய ப்ரீடாக இருந்தால் அவங்களால வாக்கிங் கூட்டிகிட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வயசானவங்களுக்கு இது ரொம்பவும் சஜஸ்டடான டாக். ஸோ வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குஷியாயிரும். வெளியின்னு வந்தாலே இந்த ப்ரீடுக்கு வந்து ரொம்ப குஷியாயிரும். அதே மாதிரி இந்த ப்ரீடுக்கு ஓவர் வெயில் வந்து தாங்காது. அதாவது நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை வந்து ஈவினிங் டைமில் சன் செட் ஆன பிறகு வெயில் இல்லாத டைமில் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் வந்து இந்தோட பாடி கண்டிஷனுக்கு தாகாது. இது வந்து மோஸ்ட்லி ஏசிலே இருக்கணும்னு நினைக்கும். ஸோ மாடரேட்டான கிளைமேட்டு, ரூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து செட் ஆகிக்கும். ஸோ மோஸ்ட்லி ஏசி ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த ப்ரீடை வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் வேறு பெட்ஸ் கூட நீங்கள் வளர்க்கலாம் தாராளமாக. ஏன்னா இதுக்கு அட்டாக்கிங் பண்ண தெரியாதனால தாராளமாக நீங்கள் வேறு பெட்ஸ் வந்து வளர்க்கலாம். ஏன்னா அது வந்து இது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த ப்ரீடு சீக்கிரமாக ஸ்டேஞ்சஸ் கூட அடாப்ட் ஆகிருக்கும். அதாவது இப்போ வீட்டில் திருட வந்தாங்க கூட அவங்க கூட இது ஈஸியாக அட்டாச் ஆயிரும். ஸோ வந்து இது கார்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக் வளர்த்துறீங்க, வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த டாகை நீங்கள் கண்டிப்பாக வந்து வளர்க்கலாம். நான் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த டாக் மற்ற டாக் மாதிரி ஈஸியாக வந்து ட்ரெயினப் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் ட்ரீட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்க கொடுக்க தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகும். இது பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப நாட்டியான டாக், அதனால் இது வந்து ட்ரைனிங் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நீங்கள் ட்ரீட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்கும் போது ஈஸியாக நீங்கள் ட்ரெயினப் பண்ணிடலாம். இந்த டாக் ப்ரீட் ஒன் ஆஃப் த செலிப்ரிட்டி ப்ரீடும் கூட. பிகாஸ் நிறைய செலிப்ரிட்டிஸ் இந்த ப்ரீடை வளர்த்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோகன்லால், நஸ்ரியா, கீர்த்தி சுரேஷ், ஏன் நம்ம பில்கேட்ஸ், குவின் எலிசபெத், நம்ம மாக்காப்பா வரைக்குமே இந்த ப்ரீடை தான் வளர்த்துட்டு வராங்க. இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 16 years வரைக்கும் இது இருக்கும். இப்போது இதோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 above தான் இருக்குது. நீங்கள் பேப்பரோட வேணும் அப்படின்னிங்கன்னா 30,000 வரைக்கும் இருக்குது. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 28 centimeters வரைக்கும் வளரும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 12 kgs வரைக்கும் இருக்கும். இந்த ப்ரீடில் டோட்டலாக 14 colors இருக்குது. இதுக்கு ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 cup ஆஃப் ரைஸ் கொடுத்தாலே போதும். அதோட சைஸ்க்கு லிமிட்டட் ஃபுட் கொடுத்தாலே ரொம்பவும் போதுமானது.
இந்த ப்ரீடில் மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ப்ரீடுக்கு மந்த்லி க்ரூமிங் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இந்த ப்ரீடுக்கு அதிகமாக முடி வளரனால முடி கொட்டுற ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ ஹேர் கட் கண்டிப்பாக பண்ணணும், இல்லாட்டி அதோட ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்லாக் போட்டுக்கும். அதாவது ஹேரில் முடிச்சு முடிச்சா போட்டுட்டு அந்த ஷிட்ஜூவோட லுக்கே வந்து அசிங்கமாயிரும். ஸோ கண்டிப்பாக மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த டாக் ப்ரீடுக்கு நீங்கள் கோம் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது 5 inches ஏர் விட்டு தான் ட்ரிம் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக ட்ரிம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக ஸ்கின்ல வாட்டர் படுது இல்லை வேறு ஏதாச்சும் படுதுன்னா ஸ்கின் டிசீஸ் வர நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கிட்ட இருக்க ஹேர்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் கட் பண்ணணும். எங்கே நீங்கள் கட் பண்ணுறீங்களோ இல்லையோ அங்கே நீங்கள் கட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஐயை சுற்றி இருக்கிற ஹேர் வந்து வளர்ந்து அது ஐஸில் பட்டு பட்டு அதுக்கு ஐ ப்ராப்ளம்ஸ் வரக்கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாக் ப்ரீடுக்கு நீங்கள் கண்டிப்பாக க்ரூமிங் பண்ணியே ஆகணும், ரொம்பவும் முக்கியமானது. நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா, இல்லை எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா, இதுக்கு வந்து ஸ்பாவும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் கூட இதுக்கு நீங்கள் ஹேர் கட் பண்ணி விட்டுக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். உங்களுக்கு ஒரு ஹேர் கட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1500 4000 வரைக்குமே ஒரு ஹேர் கட்டுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த டாக் ப்ரீடுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கட்ஸ் இருக்குது. பாப்பி கட், அதாவது டெடிபேர் கட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கட் பண்ணுவாங்க. பாதி பேர் வந்து கீழெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு மேலே மட்டும் குடுமி போடுவாங்க அதோட தலையில். அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் நாட் கட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கட்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஷோ டாக்ஸும் இருக்குது, அதாவது ஷோ ப்ரீட்ஸும் இருக்குது. அப்படி ஷோக்கு விடுறவங்க கண்டிப்பாக இதுக்கு லாங் ஹேர் தான் வளர்த்துவாங்க, கரெக்டாக க்ரூமிங் பண்ணுவாங்க. நிறைய காம்படிஷனில் கூட இந்த டாக் ப்ரீட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. இந்த டாக் ப்ரீட் அஜிலிட்டி காம்படிஷன், அதாவது சுறுசுறுப்பாக இருக்க ப்ரீடில் அதுக்கு காம்படிஷன் வைக்கும் போது அந்த காம்படிஷன்லேயும் இது வின் பண்ணியிருக்கு. 2014 நடந்த காம்படிஷனில் ஷிட்ஜூ தான் ஃபர்ஸ்ட் ப்ரீடு ரெண்டு டைட்டிலை வின் பண்ணது. சாம்பியன் டைட்டிலையும் அஜிலிட்டி டைட்டிலையும் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரீட் வந்து ஷிட்ஜு ப்ரீடு தான் சொல்கிறாங்க. இவ்வளோதான் இதோட இன்ஃபர்மேஷன். இது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரூபி ஆஷ்.